எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லதா பேசுகிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லட்டுஸ் கிச்சன். இன்றைக்கி மார்கழி 3, நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தியும் மட்டன் கொத்து கறி மசாலாவும் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, கேஸ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் காஞ்சதும் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 1-5 லவங்கம், 1-5 ஏலக்காய், குட்டி பிரிஞ்சி இலை 1-2, பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 1-10, இது பெரிய வெங்காயம் 2, ரெண்டு தக்காளி கட் பண்ணது, அதையும் போட்டு நல்லா சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்க. இது ஒரு 4 பச்சை மிளகாய், சின்ன சின்ன மிளகாய் 4 மிளகாய், 1 பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கிலோ மட்டன் தேவையானது போட்டிருக்கேன். 1 கிலோலாம் செய்யும் போது கொஞ்சம் கூடுதலாக நிறைய போட்டுக்கணும், அப்போ மசாலா நிறைய வரும். 2 வெங்காயம், 2 தக்காளி போட்டு அரைச்ச பேஸ்ட்டு இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாசனை வெங்காய தக்காளி வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். மட்டன் கொத்து கறி 1/2 கிலோ கழுவி சுத்தப்படுத்தி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த வந்து வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இந்த கறி போட்டுடலாம். கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வறுத்து அரைச்ச கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, அவ்வளோதான். மொத்தம் போட்டாச்சு. இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளியாக அரைச்ச மிக்சியில் அந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கறி மசாலா கூட நல்லா சேர்ந்துருது. இப்போ இந்த தண்ணி ஊற்றிடலாம். திட்டமாக வச்சுக்கலாம் தண்ணி, இல்லைனா ரொம்ப தண்ணி ஆகிடும், மசாலா நல்லா திக்காக வராது. இந்த மாதிரி திட்டமாக தண்ணி வச்சிங்கலாம் போதும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா இலை இதையும் போட்டுடலாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு விசில் போட்டுடலாம்.
ஒரு மூணு விசில் வரட்டும், அதுக்கப்புறம் உப்புலாம் செக் பண்ணிக்கலாம். மட்டன் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். சப்பாத்தி மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன ஸ்பூன் சர்க்கரை, இது அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய், உப்பு, சர்க்கரை, எண்ணெய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். இல்லைன்னா உப்பும் சர்க்கரை ஒரு ஒரு இடத்துல அப்படியே நின்றுரும், சப்பாத்தியில் நல்லா இருக்காது. அதனால் நம்ம தான் கை வச்சு நல்லா மொத்தமாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையலாம். கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றி கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறும். அப்படியே மாவு மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம். அப்புறம் சப்பாத்தி சுடலாம். அஞ்சு விசில் வச்சேன், அஞ்சு வந்துடுது. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி ரெடி ஆகிடுச்சு. மட்டன் கொத்து கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்து மசாலா கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ மசாலா நல்லா கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கு. மட்டன்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. சப்பாத்தி செய்கிறதுக்கு கேஸ் பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சிடலாம். இது கம்மி தீயிலே இருக்கட்டும், அதுக்குள்ளே சப்பாத்தி திரட்டிடலாம். தோசைகள் காஞ்சிருச்சு. இப்போ சப்பாத்தி போடலாம். இந்த மாதிரி முக்கோண மாதிரி மடித்து போட்டு செஞ்சோம்னா இந்த மாதிரி சப்பாத்தி நல்லா சாஃப்டாக பிரில் பிரில்லாக வரும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தியும் மட்டன் கொத்துக்கறி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த டிஷ்ஷில் வந்து நீங்கள் தேங்காய் கசகசா அரைச்சி ஊற்றி கூட செய்யலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து வெறும் மசாலா மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.